Hi friends, assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. Innikku namma channel la samma tasty ana very healthy ana mutton vegetable pulao eppadi seiyadun paakalam friends. Enoda indha video ungalku pidichirundhadana please like pannunga, share pannunga, subscribe pannunga. And then don't forget to click the bell icon. Click all button also. Nammaloda inda mutton vegetable pulao seivadharku theviyana porutkal. Mutton 400 gram wash panni vega vachi eduthukalam. Basmati rice 1/2 kg. Pachcha malaga theviyana alavu. 1/2 kg vegetables. Na iniki beans, carrot, urulakalangu then capsicum eduthirken. வெங்காயம் 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் தயிர் 300 ml பிரிஞ்சி இலை 2 கரம் மசாலா 1 1/2 ஸ்பூன் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இலாச்சி 2 பட்டை 2 கல்பாசி 1 இப்போ நம்ம ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவ் பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இது வீட்ல இருக்க எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பட்டை கல்பாசி வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா சோட்டே பண்ணிக்கலாம் புலாவ் செய்யறதுக்கு நான் குர்பான் கறி தான் எடுத்துருக்கேன் ஒன்ஸ் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப குயிக்காகவே இந்த புலாவ் செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு சோட்டே பண்ணிக்கலாம் இந்த மட்டனை நான் 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு நான் எடுத்துருக்கேன் நம்ம இந்த மட்டன் வேக வைக்கும்போது salt எதுவுமே ஆட் பண்ண வேணாம் just water ஆட் பண்ணி வேக வச்சா enough இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு சோட்டே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு சோட்டே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா ஆட் பண்ணிட்டு சோட்டே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மிக்சிங் ஈவனாக இருக்கும் இப்போது நம்மளுடைய இந்த மசாலா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் ஆட் பண்ணும்போது மட்டன் ஸ்டாக்கோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஆட் பண்ணால் மட்டன் ஸ்டாக் எல்லாமே நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிளோடு சேர்ந்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது நம்ம ஆட் பண்ணியிருக்க பச்சை மிளகாவில் உள்ள காரமே எனஃபாக இருக்கும் ஸோ ஸ்பைஸியாக இருக்காது டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்க்கு நான் ஹோம்மேட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இல்லைன்னாக்கா ஷாப்பில் விற்கிற ரெடிமேட் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த மசாலாலாம் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வைக்கணும் 1 1/4 பங்கு தண்ணி ஆட் பண்ணணும் இப்போது வாட்டர் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே விசில் போட்டுடலாம் இந்த புலாவுக்கு 1 whistle வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது நம்மளுடைய இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும்
இன்ஷாலா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக். இப்போது நம்மளுடைய இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி கொடுத்தா கிட்ஸ் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த வேளை நம்ம மட்டனோடு சேர்ந்து குக் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவுக்கு செம்ம ஆப்டான சிம்பிளான ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பவுலில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்க தயிர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த சிம்பிளான ரைத்தாவே நம்மளுடைய இந்த மட்டன் வெஜிடபிள் புலாவுக்கு செம்ம ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷாலா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான், கிளிக் கால் பட்டன் ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.